குஷி படத்துலேருந்து வீடியோ சாங் விட்டுருக்கானு சொல்லுவாங்க. என் ரோஜா நீயும் அந்த சாங்கோட ஃபுல் வீடியோ சாங் விட்டுருக்கானு சொல்லுவாங்க. இந்த படத்தில் நம்ம இவர் ஹீரோவும் ஹீரோயினும் ரெண்டு பேரும் சேர்ந்து காஷ்மீரில் வந்து ட்ராவல் பண்ணுவானு சொல்லுவாங்க. அதாவது சமந்தா ஒரு வேலையாக போயிருப்பாங்க, அப்புறம் நம்ம விஜய் தேவர்கொண்டா ஒரு வேலையாக போயிருப்பாங்க. அங்கே போய் தான் ரெண்டு பேர் மீட் பண்ணி இது பண்ணிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அங்கிருந்தா கதையை இப்போ ஸ்டார்ட் ஆகும். இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்ட அந்த சாங் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, விஜய் தேவர்கொண்டா வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே நம்ம சமந்தாவை பார்த்துக்குவார். அந்த அப்புறம் தான் ஃப்ரெண்டு வந்து தடுத்து வந்து சமந்தா நம்ம ஹீரோ கூட சேரம் இப்போ தடுக்க வைப்பார். அப்போ ஒரு கட்டமாக வரும்போது சமந்தாவே வந்து நம்ம இவரை ப்ரப்போஸ் பண்ணுவான்னு சொல்லுவாங்க. அப்போ தான் என் ரோஜா நீயே அத்தனை சாங் வந்து ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லுவாங்க. இந்த படம் முழுக்க முழுக்க தேட்டரில் ஃபுல்லாக வந்து வைப்பாக தான் போச்சுன்னு சொன்னாங்க. குஷி படம் கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இப்போ என் ரோஜா நீயும் தனானா சாங்கை பற்றி நீங்கள் நினைக்க கமெண்டில் போட்டுவிடுங்க. இந்த சாங்கு செம வைப்பாக தான் வந்திருக்கு. ஃபுல் வீடியோ சாங் விட்டுருக்கானு சொன்னாங்க சரிகமா சேனலில். இதை பற்றி எக்ஸ்பிளேஷன் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு கட்டமாக போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சமந்தா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜயதானோட கார் ஓட்டிகிட்டு இருப்பார். சமந்தா சாய்லன் போவாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்து இம்சா பண்ணுவாங்க. அது அந்த சீனில் செம ஃபன்னாக இருக்குன்னு சொன்னாங்க. இதை நான் உங்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ண வந்தேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ். பை யுவர்ஸ்.